வெல்கம் டு டர்போ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பிஎஸ்சி. அது ஒரு பேடிஎம்மோட பேரண்ட் குரூப்பு 197 கம்யூனிசேஷனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை அந்த பேடிஎம் ஷேர் வந்து ஒரு 3% 4% இறங்கி 544 ரூபாவில் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அது லிஸ்டிங் பண்ணி 4 மாதம் கூட ஆகலை. 2150 ரூபாய்க்கு ஐபிஓ விற்றது. இப்போ கால்வாசி ஆயிடுச்சு, 544 ரூபா ஆயிடுச்சு. 75% காசு போயிடுச்சு, இன்வெஸ்டரோட பணமெல்லாம் போயிடுச்சு. அதனால் அதை பற்றி ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க பிஎஸ்சியிலேருந்து. அந்த பேடிஎம்மோட மூலமாக இருக்கிற கம்பெனி 197 கம்யூனிகேஷன், வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனி, அதுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்குறாங்க நேற்று மார்ச் 22ஆம் தேதி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த நோட்டீஸில் அப்படின்னா, உங்கள் ஷேரோட ப்ரைஸ் ஏன் ஷார்ப்பாக ஃபால் ஆகுது, ரொம்ப செங்குத்தாக கீழே விழுகுது, இப்போ வந்து முக்கால்வாசி அதாவது 75% டவுன் ஆகிடுச்சு இந்த 4 மாதத்துக்குள்ளே. இன்வெஸ்டரோட பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம், இன்வெஸ்டரோட மணி முக்கியம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன விஷயம்ன்றதை நாங்கள் சொல்லணும். அதனால் நீங்கள் உங்கள் கம்பெனியில் என்ன நடக்குது, எதுக்கு ஷேர் ப்ரைஸ் இப்படி விழுகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உடனடியாக பதில் சொல்லுங்கள், பதில் தேவை, அதை வந்து நாங்கள் இன்வெஸ்டருக்கு சொல்லணும், அவங்க அதை உஷாராக இருந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் விட்டுருக்குது. இந்த நோட்டீஸ் அந்த லிஸ்டிங் பண்ணுறன்னைக்கே 27% அடித்தாங்க. அப்போயே கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்போயே இந்த இன்வெஸ்டரோட இன்ட்ரெஸ்டெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஏற்கனவே போச்சு, 75% டவுன் ஆகி 25%ல் நிற்கிது. இன்னும் போய் அவங்க இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட்டை என்ன சேஃப்கார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இந்த செபி இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்துரைப்புக்காகத்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்போ நோட்டீஸ் விட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க, சேர் அடித்தது அடித்தது தான், மார்க்கெட் ஏறினாலும் அடிக்கிறாங்க, மார்க்கெட் இறங்கினாலும் அடிக்கிறாங்க. பேடிஎம் சேரை அடிச்சடிச்சிருந்ததுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த ரேட்டிங் கொடுக்குற கம்பெனிகள், மெக்யூர் கேபிட்டல், ஜமா வெல்த், இந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்குற கம்பெனிகள், அப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்களே, இது வந்து 500 ரூபாய் கீழே போயிடும், 400 ரூபாய் கீழே போயிடும் டார்கெட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ தான் சமீபமாக தான் கொடுக்குறாங்க. நம்ம வீடியோக்களில் இதை பற்றி அது ஓப்பனிங் அன்னைக்கே வீடியோ போட்டிருக்கிறேன். 1600 ரூபா 700 ரூபா இருக்கும்போதே எல்லாம் வெளியில் வந்துருங்க அப்படின்னு 1000 ரூபா இருக்கும்போதும் சொல்லியிருக்கிறேன். நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இப்போ தான் சொல்கிறாங்க வெளியில் வந்துருங்க, இன்னும் இறங்கிரும்னு சொல்லி இப்போ 550 ரூபாய்க்கு பக்கம் வந்த பிறகு சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட் வியூனாலே அப்படி தான், எக்ஸ்பர்ட் வியூனாலே அப்படி தான். அப்போ வந்து இதே எக்ஸ்பர்ட்ஸ் தான் நல்லா லார்ஜஸ்ட் எவர் ஐபிஓ இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைப் பண்ணாங்க, ஹைப் பண்ண கூப்பிடாக இருந்தது. அதே எக்ஸ்பர்ட்ஸு எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ சொல்கிறாங்க, எல்லாம் ரேட்டிங் கம்பெனியெல்லாம் அப்போ தெரியாதா, இப்போ சொல்கிறாங்க அந்த ரேட்டிங் கம்பெனியெல்லாம் ஃபின்டெக் கம்பெனிஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா இப்படி தான் இருக்கும், இதுக்கெல்லாம் என்ன இன்ஹரண்ட் வேல்யூ எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி விரிவாக நான் இதுக்கு முந்தைய வீடியோக்களில் போட்டிருக்கிறேன், தெரிஞ்சவங்க பார்த்துக்கோங்க. இப்போ மார்ச் 11ஆம் தேதி ரிசர்வ் பேங்க் வேறு அவங்கள வந்து பேடிஎம் கம்பெனியை வந்து புதுசாக கஸ்டமரை யாரையும் சேர்க்காதீங்க, ஆன்போர்டிங் நியூ கஸ்டமர்ஸை வந்து பேன் பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்க நிறையா செயல்பாடுகளில் நிறையா முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு அதுலேருந்து இன்னும் இறங்கிடுச்சு. அது ஏற்கனவே ஷேர் ரொம்ப லிஸ்டிங் பண்ணதுலேருந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் இருந்தது. ஓகே, இப்போயும் அந்த 500 ரூபாயிலே வெளியே வர்றது தான் நல்லது. அது நம்மளுடைய டார்கெட் வந்து அது 200 ரூபாய்க்கு கீழே போயிடும். இது மாதிரி எத்தனையோ ஷேரை வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் அடிச்சடிச்சு பண்ணியிருக்காங்க, இது ஒரு ஷேர் கிடையாது. அதுவும் இந்த ஃபைனான்சியல் டெக்னிக்கல் ஃபின்டெக் கம்பெனிஸ் வாங்கினோம்னா அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது, எப்படினாலும் கீழே கொண்டு வர்றது தான். ஏற்கனவே லாஸ்ட் இயர் ஐபிஓ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அப்புறம் எல்ஐசி ஐபிஓ, அது இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய ஐபிஓவாக வர இருக்குது. அதுவும் மக்கள் பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. அது எல்ஐசி கவர்மெண்ட் கம்பெனி, அது கம்பெனி நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கம்பெனி நல்லா இருந்து என்ன பண்ணுறது, நம்ம பணம் சேர வந்து ஏற்ற மாட்டாங்க. அதில் எந்த ஐபிஓ வாங்கியாச்சுன்னா அது நம்ம காசு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பேடிஎம் தான் நல்ல உதாரணம். 2150 ரூபாய்க்கு வாங்கிட்டு அது இறங்க பார்த்துட்டு தான் இருக்க முடியும், வேடிக்கை பார்த்து தான் இருக்க முடியும், கொடுக்க மனசு வராது. கீழே அது ஒன்றும் போன பிறகு அப்பவும் கொடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான் காலம் பூரா. அது மாதிரி தான் எல்ஐசி வாங்கினாலும் அதே மாதிரி தான் ஆகும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ எல்ஐசி வந்து ஏற்கனவே ஐபிஓக்கு வந்து இப்போ செபிட்டை பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ எதுக்கு லேட் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே அதுக்கு டேட்லாம் அறிவிச்சிருந்தாங்க, ஓரளவுக்கு இந்தந்த டேட்டில் ஐபிஓ விடுறோம்னு சொல்லி எல்லாம் ஃபார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பயப்படுறாங்க, ஒரு நல்ல டைம் பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய ஐபிஓ வெளியிடுறது வந்து நல்ல சரியான நேரம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ மார்க்கெட்டு டவுனாக இருக்குது, அப்பா இருக்குது, ரொம்ப வளாட்டிலாக இருக்குது மார்க்கெட்டு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடியட்டும்,
திடீர்னு அடிச்சுப்பிட்டான்னு மார்க்கெட் பேர் மார்க்கெட்டில் கொண்டு ஐபிஓ லிஸ்டிங் பண்ணோம்னா இதையும் அடிச்சுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து அது ரொம்ப டைமிங் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல டைமாக பார்த்து புல் மார்க்கெட் டயத்தில் பார்த்து அந்த ஐபிஓ விடுவாங்க. 3 மாதத்துக்குள்ளே வெளியிடலைன்னா திரும்ப செபிக்கு பேப்பர்ஸ் கொடுக்கணும் அப்ளிகேஷன், அது காலாவதி ஆயிரும். பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.